இலங்கை கடற்படை வெளியிட்ட முக்கிய தகவல். இருளில் மூழ்குமா இலங்கை, வெளியான முக்கிய தகவல். மக்களை மகிழ்விக்க நாட்டை வந்தடைய உள்ள கப்பல். பொதுமக்களுக்கு காவல்துறை விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. காளி முகத்திடலில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. வெளிநாடுகளுக்கு செல்லும் போது சட்ட ரீதியாக மாத்திரம் விசா பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் காவல்துறை கோரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறிலேயில் ஆழ்கடத்தல்காரர்களிடம் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் வெளிநாட்டில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாக மக்களின் பணத்தை பெற்று ஏமாற்றும் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் குறித்து தகவல்கள் தற்போது கிடைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அவர்கள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக காவல்துறை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில நாட்களில் மற்றொரு டீசல் கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளது. இந்நிலையில் 30,000 மெட்ரிக் டன் டீசல் கப்பல் ஒன்று இவ்வாறு இலங்கைக்கு வரவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நேற்றிரவு நாட்டை வந்தடைந்த கச்சா எண்ணெய் கப்பலின் மாதிரி பரிசோதனை இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாதிரிகளை பரிசோதித்த பிறகு கப்பலில் எரிபொருள் இறக்கும் பணி ஆரம்பிக்கப்படும். மேலும் கச்சா எண்ணெய் இறக்கப்பட்டதன் பின்னர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகளும் ஆரம்பிக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜய் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காளி முகத்திடலில் இருந்து போராட்டக்காரர்களை அகற்றியதற்கு அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து காளி முகத்திடலில் பொதுமக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி போராட்ட களத்திற்கு வருகை தந்த போலீசார் மக்களின் போராட்டத்தை கலைக்குமாறு அறிவித்துள்ளனர். இருப்பினும் போலீசாரின் அனுமதியை பெற்று சற்று நேரம் போராட்டத்தில் ஈடுபட மக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் போராட்டம் நிறைவடைவதற்கு முன்னரே போலீஸ் அதிகாரி ஒருவர் போராட்டக்காரர்களை கைது செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தமது போராட்டத்தை கைவிட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளனர். நாட்டில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை ஒரு மணித்தியாலும் 20 நிமிடங்களுக்கான மின்வெட்டு அட்டவணை இன்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி ஏ பி சி டிஇ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் பி கியூ ஆர் எஸ் டி ஜூ பிரிவுகளுக்கு 1 மணி நேரம் 20 நிமிடமும் பி மற்றும் டபுள் ஜூ ஆகிய இரு பிரிவுகளுக்கு மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள பாகிஸ்தான் கடற்படை கப்பலான தைமூருடனான திட்டமிடப்பட்ட கடற்படை பயிற்சி தொடர்பான சில தகவல்களுக்கு பதிலளித்த இலங்கை கடற்படையினர் தமது வருகை தரும் கடற்படை கப்பல்கள் தீவை விட்டு புறப்படும் போது வழக்கமான ஈடுபாட்டாக கடவு பயிற்சிகளை மேற்கொள்வதாக கூறியது. 134 மீட்டர் நீளமுள்ள பிஎன்எஸ் தைமூர் ஆகஸ்ட் 12 அன்று ஒரு முறையான பயணமாக கொழும்பு வந்தடைந்தது. இந்த கப்பல் ஆகஸ்ட் 15 வரை தீவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இரு கடற்படைகளுக்கு ஒத்துழைப்பையும் நல்லுறவையும் மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்யும் பல நிகழ்ச்சிகளில் கப்பலின் பணியாளர்கள் பங்கேற்பார்கள். மேலும் பிஎன்எஸ் தைமூர் ஆகஸ்ட் 15 புறப்படும் போது மேற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையுடன் கடற்படை பயிற்சியை நடத்துவது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியில் இலங்கை கடற்படைக்கும் பாகிஸ்தான் கடற்படைக்கும் இடையில் போர் விளையாட்டு பற்றி பரப்பப்படும் சில ஊடக செய்திகள் தவறானவை என்று இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சிகளின் முக்கிய நோக்கம் வெளிநாட்டு கடற்படைகளுடன் செயல்படும் திறன், கூட்டாண்மை மற்றும் நல்லெண்ணத்தை மேம்படுத்துவது மற்றும் சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்வதாகும். இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக பிஎன்எஸ் தைமூர் மற்றும் எஸ்எல்என்எஸ் சிந்தூரல் ஆகியவை சூழ்ச்சி பயிற்சிகள் மற்றும் தேடல் மற்றும் மீட்பு பயிற்சிகளை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஜப்பான், ஜெர்மன், இங்கிலாந்து, ரஷ்யா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் கடற்படைகளுடன் இதற்கு முன்னர் பல தடவைகள் இவ்வாறான கடவு பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.